வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஓஎம்மில் செக்ஷன் மாடுலஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து மொமெண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் அண்ட் தென் ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் மாடுலஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய சிம்பிள் இசட்னு சொல்லுவாங்க. ஸோ அது நத்திங் பட் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐ அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் அண்ட் தென் அந்த சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸுக்கும் இடையில் இருக்கிற அந்த ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ் இசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பை பொறுத்து உங்களுக்கு என்ன மாறும் அப்படின்னா, செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவும் உங்களுக்கு மாறும். ஸோ அதனால தான் ஸோ செக்ஷன் மாடுலஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். ஏன்னா மொமெண்ட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் வந்து ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரெத் அண்ட் தென் டெப்த் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டிவைட் தட் ரெக்டாங்கிள் இன்ட்டு டூ ஆக்சியஸ், நத்திங் பட் எக்ஸ் ஆக்சியஸ் அண்ட் ஒய் ஆக்சியஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்சியஸாக நான் பிரிச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ கால்குலேட் பண்ணுறக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு டி கியூப் டிவைட் பை 12, சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அண்ட் தென் ஒய் கால்குலேட் பண்ணுறக்கான ஃபார்முலா என்ன, ஒய் அப்படின்னா சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு சென்ட்ராய்டு இருக்கும், கரெக்டுங்களா? எல்லா ஷேப்புக்கும் ஒரே சென்ட்ராய்டு ஒரே இடத்துல உங்களுக்கு லோடு வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல லோடு வந்து அதனுடைய பாஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஷேப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்ட்ராய்டும் மாறும் மொமெண்ட்டும் மாறும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஃபார்மாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ அப்படிங்கிறது பிடி கியூப் டிவைட் பை 12 அண்ட் தென் ஒய் அப்படிங்கிறது உங்களுக்கு நத்திங் பட் டெப்த்தில் பாதி, ஓகேங்களா? ஸோ டி டிவைட் பை 2. ஸோ நமக்கு என்னென்னு தெரியும், செக்ஷன் மாடுலஸ் தானே தெரியும் வேணும். செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா என்னது, ஐ டிவைட் பை ஒய் அவ்வளோ தானே. ஸோ ஐயோட வேல்யூ நமக்கு ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன, ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஐயோட ஃபார்முலா என்னது, பிடி கியூப் டிவைட் பை 12, சரிங்களா? டிவைட் பை ஒயின்னு இருக்கா, ஒய்யோட ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு என்ன, சென்ட்ராய்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு டி பை 2, சரிங்களா? ஸோ அதாவது எக்ஸாக்டாக உங்களுக்கு டெப்த்தில் பாதியில் தான் உங்களுக்கு சென்ட்ராய்டு அதனுடைய லோடு வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஒய் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டி பை 2 உங்களுக்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறும், 2 டிவைட் பை டின்னு மாறும். ஸோ இங்கே இருக்கிற டிக்கும் இங்கே மூணு டி கியூப்னு அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் 3 டி இருக்குன்னு அர்த்தங்களா? ஸோ கீழே இருக்கிற டிக்கும் அண்ட் தென் அதில் ஒரு டி கேன்சல் ஆச்சு அப்படின்னா டி ஸ்கொயர் இருக்கும். ஸோ பி இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைட் பை ஸோ 1 1 2 2 அண்ட் தென் 6 2 12, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபார்மை எப்படி சேஞ்ச் ஆகுது, பி டி ஸ்கொயர் டிவைட் பை 6 உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ் ஃபார்மை ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷனுக்கு உங்களுக்கு செக்ஷன் மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா நத்திங் பட் இசட் ஈக்குவல் டு ஐ டிவைட் பை ஒய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஐக்கு என்ன ஃபார்முலா ஒய்க்கு என்ன ஃபார்முலாம் தெரிஞ்சிங்க அப்படின்னா இசட் கால்குலேட் பண்ணிடலாம். சர்க்கிளை வந்து உங்களுக்கு ஐகே நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக பிரிக்கிறேன். ஸோ இதனுடைய சர்க்கிளுக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் தான், டயாமீட்டர் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை பை 64 இன்ட்டு டி பவர் 4, ஓகேங்களா? ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் சென்ட்ராய்டு, இந்த சர்க்கிளில் உங்களுக்கு சென்ட்ராய்டு இதனுடைய எக்ஸாக்ட் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டயாமீட்டரில் பாதி, ஓகேங்களா? ஸோ அதனால் டி டிவைட் பை 2 எடுத்திருக்கேன். ஸோ இசட் வேல்யூ அப்படின்னா என்ன தெரியும், ஐ டிவைட் பை ஒய்ங்களா? ஸோ ஐயோட வேல்யூ பை பை 64 இன்ட் டி பவர் 4 டிவைட் பை ஒய்யோட வேல்யூ டி டிவைட் பை 2. ஸோ இங்கே அதே மாதிரி தான், டினாமினேட்டர் இருக்கிற டி பை 2 அவங்க மேலே போச்சு அப்படின்னா 2 டிவைட் பை டின்னு மாறும். ஸோ எகெயின் உங்களுக்கு டியில் இதில் ஒரு 4 டியில் 3 ஒரு டி கேன்சல் ஆயிரும், மீதி வந்து உங்களுக்கு 3 டி இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபார்மை எப்படின்னு மாறும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 2 அண்ட் தென் 32 2 உங்களுக்கு 64 வரும், ஓகேங்களா? ஸோ பை இன்ட்டு டி கியூப் டினாமினேட்டரில் 32 வரும், சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு செக்ஷன் மாடுலஸ் எழுதியிருக்கேன்,
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் செக்ஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்கொயர் அகெயின் ஸ்கொயர் அப்படின்னா அதோட சைடை நான் என்னென்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ஏன்னு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஏ தான், ஏன்னா ஸ்கொயருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நாலு பக்கமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா. எக்ஸ் அண்ட் ஒய்யாக பிரிச்சுக்கிட்டேன். இதனுடைய ஐ ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பவர் 4 டிவைடட் பை 12. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதனுடைய சைடை வந்து நாலு தடவை நம்ம வந்து பவர் பண்ணி டிவைட் பை 12 நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐயோட வேல்யூ கிடைச்சிடும் ஓகேங்களா. அது ஏ பவர் 4 டிவைட் பை 12. சென்ட்ராய்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏ டிவைட் பை 2 ஓகேங்களா. எக்ஸாக்டாக உங்களோட ஸ்கொயரை பிரிக்கணும், சென்டராக பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சைடில் பாதி டிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி சர்க்கிளுக்கு அந்த ரெக்டாங்கிளுக்கு சொன்னோம் அதே மாதிரி தான் ஏ டிவைட் பை 2. ஏ அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்கொயருடைய ஒரு சைடு ஓகேங்களா. அதனுடைய லென்த்தை தான் ஏன்னு வச்சிருக்கேன். ஸோ ஐயும் தெரிஞ்சாச்சு அண்ட் தென் ஒய்யும் தெரிஞ்சாச்சு அண்ட் தென் இசட் அப்படிங்கன்னா ஐ பை ஒய். ஸோ ஐயோட வேல்யூ ஏ பவர் 4 டிவைட் பை 12 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ ஏ டிவைட் பை 2. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஏ டிவைட் பை 2 என்னாகும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இங்கே ரெசிப்ரோக்கலாக உங்களுக்கு என்னாகும், 2 டிவைட் பை ஏன்னு மாறும். ஸோ ஏ பவர் 4 உங்களுக்கு இங்கே இங்கே ஒரு ஏக்கும் அண்ட் தென் இதில் இருக்க 4 ஏ இருக்குங்களா. ஸோ அது என்ன ஆயிரும், 3 ஏவாக மாறிடும். ஸோ ஏ க்யூப் டிவைட் பை 6 வரும். எப்படி 6, 1 2 அண்ட் தென் 6 2 சார் உங்களுக்கு 12 வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏ க்யூப் டிவைட் பை 6 அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கொயர் செக்ஷனுடைய செக்ஷன் மாடலுக்கான ஃபார்முலே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன். ஹாலோ அப்படின்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு ஸோ இப்படி ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு இன்னொரு போர்ஷன் இருக்கும், அதாவது இந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு வாய்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹாலோ செக்ஷன் சொல்லி சொல்லலாம். ஹாலோ அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, சென்டர் போர்ஷன் பார்த்தீங்க அப்படிங்கன்னா வெற்றிடமாக இருக்கும், அதாவது வாய்ட் ஸ்பேஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த போர்ஷன்ஸ் வாய்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு டைமென்ஷன் இருக்குங்களா. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கும் ஓகேங்களா. வெளியில் அவுட்டர் ரெக்டாங்கிள் ஒன்று, இன்னர் ரெக்டாங்கிள் இருக்குது. அவுட்டர் ரெக்டாங்கிளுடைய பிரெத்தை கேபிட்டல் பியும் அண்ட் தென் டெப்த்தை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிட்டேன். இன்னர் ரெக்டாங்கிளுக்கு ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் டின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. எக்ஸ் அண்ட் ஒய்யாக பிரிச்சுக்கிட்டேன். ஐ வேணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ரெக்டாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னு சொன்னேன், பி டி க்யூப் டிவைடட் பை 12 சொன்னேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பி டி அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல்லே இருக்குது ஸ்மால்லேயும் இருக்கிறனால ஸோ 1/12 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஸோ பி அப்படிங்கிற இடத்துல கேபிட்டல் பி டி க்யூப் மைனஸ் ஸ்மால் பி டி க்யூப். ஏன்னா வந்து ஒரே பி டி க்யூப் இல்லை, நமக்கு இங்கே ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்குங்களா. ஸோ அதனால் கேபிட்டல் பி டி க்யூப் மைனஸ் ஸ்மால் பி டி க்யூப் டிவைடட் பை 12 அப்படிங்கிறது ஐக்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிறது எகெயின் சென்ட்ராய்டு தான். ஸோ எக்ஸாக்ட் உங்களுக்கு கேபிட்டல் டியில் பாதியிலலாம் உங்களுக்கு உங்கள் அதனுடைய சென்ட்ராய்டு ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ டி டிவைடட் பை 2 அப்படிங்கிறது ஒய். இசட் வேணும் அப்படின்னா ஐ பை ஒய்ங்களா. ஸோ ஐயோட வேல்யூ பி டி க்யூப் மைனஸ் ஸ்மால் பி டி க்யூப் டிவைட் பை 12 டிவைட் பை ஒய்யோட வேல்யூ டி டிவைட் பை 2. ஸோ எகெயின் இது என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகும், மேலே போச்சு அப்படின்னா தலைகிலாம் மாறுங்களா, ரெசிப்ரோக்கெலாம் மாறும், 2 டிவைட் பை டின்னு ஆகும். ஸோ இங்கே வந்து டியெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது வேறு டேர்ம் இது வேறு டேர்ம் ஓகேங்களா. ஸோ இது காம்பினேஷனில் இருக்குது, ஸோ இது சிங்கிள் டேர்மாக இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. இதை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம், 1 2 சார் 2 அண்ட் தென் 6 2 சார் 12 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபார்மை எப்படி மாறும், 1 டிவைடட் பை ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் 6 × d இருக்குது, அதை கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா பிடி க்யூப்டு மைனஸ் ஸ்மால் பிடி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹாலோ ரெக்டாங்கிள் செக்ஷனுக்கான ஃபார்முலா, செக்ஷன் மாடலஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ அதே தான், ரெண்டு சர்க்கிள் இருக்கும் ஹாலோ அப்படின்னா, ரெண்டு இருக்கும் எங்களை சென்டர் போர்ஷன்ஸ் வந்து வாய்டாக இருக்கும். ஸோ ரெண்டு சர்க்கிள் இருக்கும் ஓகேங்களா, அவுட்டர் சர்க்கிள் அண்ட் தென் இன்னொரு சர்க்கிள்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ இதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சர்க்கிளுடைய டயாமீட்டர் கேபிட்டல் டின்னு வச்சுக்கலாம், இன்னர் சர்க்கிளுடைய டயா வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது, நார்மலாக சர்க்குலராக இருந்தால் உங்களுக்கு ஐக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், ஸோ நத்திங் பட் பை பை 64 × d⁴ சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அதே தான் இங்கே வந்து பை பை 64 × ஹாலோவாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4, அவுட்டர் சர்க்கிளுக்கு மைனஸ் இன்னர் சர்க்கிள் ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கேபிட்டல் டி பவர் 4 அப்படிங்கிறது அவுட்டர் சர்க்கிள் அண்ட் தென் இன்னர் டி பவர் 4 அப்படிங்கிறது இன்னர் சர்க்கிள் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஒய் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான், டெப்த்தில் பாதியில் உங்களுக்கு சென்ட்ராய்ட் இருக்கும். இசட் வேணும் அப்படின்னா அகெயின் ஐ பை ஒய். ஐ அப்படிங்கிறது பை பை 64 × d⁴ மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைட் பை டி பை 2, ரெசிப்ரோக்கலாக ஆனால் 2 டிவைட் பை டின்னு ஆகும். ஸோ இங்கேயும் 1 2 சார் 2 அண்ட் தென் 32 2 சார் 64 வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மட்டும் 32 மாறிக்கும். ஸோ டினாமினேட்டரில் டி இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா பை இருக்குது அண்ட் தென் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இதனோட பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒன்று பார்த்துடலாம் ஓகேங்களா.
ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மொமெண்ட் ஈக்குவேஷன், ஃப்ளக்ஷர் ஈக்குவேஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இதனோட அப்ளிகேஷன், அந்த பெண்டிங் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன், தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்குடைய அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டிப்பாக வந்து இது என்ன நமக்கு கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால இந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது சம் நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணலாம். த ஸ்ட்ராப் ஹேவிங் த ஃபாலோயிங் டைமென்ஷன், ஓகேங்களா. ஸ்ட்ராப் அப்படின்னா நத்திங் பட் பீம் தான், ஓகேங்களா. ஸோ பீமை தான் உங்கள் ஸ்ட்ராப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm, தென் டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா 2 mm, ஓகேங்களா. ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 mm கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. யங்ஸ் மாடுலஸ் இ வந்து 2 × 10⁵. ஜஸ்ட் இந்த 4 லைனில் இருக்கிற டேட்டாவை நாங்கள் எடுத்து எழுதிட்டேன். ஸோ என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வரும், அண்ட் தென் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னென்னு வரும். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக நம்ம இதை அப்ரோச் பண்ணும்போது, ஸோ இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்ஸில் தான் இந்த சம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இந்த லாஸ்ட் லைன்லேயே இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இந்த சம் வந்து பிலாங்ஸ் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பேஸ் பண்ணி தான். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே அந்த பெண்டிங் ஈக்குவேஷனை எழுதி வச்சுருங்க, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்க, அதுக்கப்புறம் அவங்க கேட்குறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுருந்தேன், ஓகேங்களா. எம் டிவைடட் பை ஐ, சிக்மா டிவைடட் பை ஒய், அண்ட் தென் இ டிவைடட் பை ஆர், இதுதான் நம்மளுடைய பெண்டிங் ஆர் ஃப்ளக்ச்சர் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க. ஸோ மூமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேர்மில் தான் உங்களுக்கு மூமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணணும், எம் டிவைட் பை ஐ கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இ டிவைட் பை ஆர், அதாவது நமக்கு இயோட வேல்யூ ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை இந்த டேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரெண்டை ஈக்குவேட் பண்ணணும், ஏதாவது ரெண்டை மட்டும்தான் ஒரு டைமில் செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எம் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக நான் இதை செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் இ பை ஆரோட கிவன் டேட்டா கொடுத்துருக்கனால இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எம் தான் வேணும், பெண்டிங் மூமெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ எம் வேணும் அப்படின்னா இந்த ஐ என்ன பண்ணிடலாம், இங்கே கொண்டு போயிடலாமா. ஸோ இஐ டிவைட் பை ஆறுன்னு வரும். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது தான், ஓகேங்களா. ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இந்த எம் வேணும் அப்படின்னா என்ன வேணும், வேணும் இ வேணும், ஐ வேணும், ஆர் வேணும். இயும் ஆறும் கொடுத்துட்டாங்க, ஐ மட்டும் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஐ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, ஸோ இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஐ கண்டுபிடிக்கிறேன், ஒய் கண்டுபிடிக்கிறேன், செக்ஷன் மாலே சிசர் கண்டுபிடிக்கிறேன் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் செக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பீம் அப்படிங்கிறனால, ஏன்னா இது எப்படி நான் ரெக்டாங்கிள் சொல்கிறேன், ஏன்னா பிரெத்தும் டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெக்டாங்கிள். ஸோ ஐக்கான ஃபார்முலா எனது பி டி கியூப் டிவைட் பை 12, பி அப்படிங்கிறது உங்களுக்கு 16 கொடுத்துருந்தாங்க சம்மில், அண்ட் தென் டி அப்படிங்கிறது 2³ டிவைட் பை 12. ஸோ ஐயோட வேல்யூ 40 mm/4, ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எம் சீக்வல் டு இ அப்படிங்கிற இடத்துல எங்ஸ் மாலஸோட வேல்யூ 2 × 10⁵, அண்ட் தென் ஐயோட வேல்யூ 40, ஓகேங்களா. ஸோ யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய யூனிட் வந்து mm/4 சொல்லலாம், ஆர் m/4 சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கலாம், ஓகேங்களா. டிவைடட் பை உங்களுக்கு ஆர், உங்களுக்கு ஃபார்முலா ஆர் இருக்கு, ஆர் வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கோவேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும். மொமெண்ட்டோட யூனிட் வந்து newton mm. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், மொமெண்ட்டுக்கான யூனிட் வந்து newton mm. ஏன்னா மொமெண்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், ஸோ உங்களுக்கு ஒரு பீமில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்னால இந்த பீம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நகரும். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மொமெண்ட். ஃபோர்ஸ் ஒரு யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் mm. ஸோ newton mm, ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே ஈக்குவேஷன் எம் டிவைடட் பை ஐ, சிக்மா டிவைடட் பை ஒய், அண்ட் தென் இ டிவைடட் பை ஆர். இந்த ஈக்குவேஷனில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இந்த இந்த டேர்ம் தானே. ஸோ அப்போ இதை கன்சிடர் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அண்ட் தென் ஆப்வியஸாக இதுதான் நமக்கு கிவன் டேட்டாவாக இருக்குது. ஸோ இதையும் எடுத்துக்கணும், ஓகேங்களா. சிக்மா டிவைடட் பை ஒன் அண்ட் இ டிவைட் பை ஆர், இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சிக்மா அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இதுதான் தேவை, ஒய் இந்த பக்கத்து இட்டு வந்துடுறேன், இ டிவைட் பை ஆர் இன்ட்டு ஒய். ஸோ இயும் ஆறும் சம்பளம் கொடுத்துட்டாங்க, ஒய் மட்டும் கேல்குலேட் பண்ணணும். ரெக்டாங்கிளருக்கு உங்களுக்கு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மா என்ன, டி டிவைட் பை 2. ஸோ டெப்த் வந்து 2 mm கொடுத்தாங்க, 2 × 2 ஒன்றுங்களா, 1 mm தான் உங்களுக்கு சென்ட்ராய்டு. சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா, இயோட வேல்யூ சம்மில் 2 × 10⁵ அண்ட் ஒய் வந்து 1 mm டிவைடட் பை ரேடியஸ் வந்து 2000. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 100 கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் newton/mm², ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி இன்னுமே ரொம்ப ரொம்ப, அதாவது கேட் எக்ஸாம் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த டாப்பிக்கில் நான் குறைஞ்சது ஒரு 2-3 வீடியோ ப்ராப்ளம்லேயே நான் போட போகிறேன், ஓகேங்களா. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கேட் எக்ஸாம்ஸும் டிஆர்பி எக்ஸாம்ஸு டிஎன்பிசி ஏஏ எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுட்ருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டாப்பிக் நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போகக்கூடாது. ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷனை வச்சு எப்படியெல்லாம் சம்ஸ் கேட்குறாங்க,
ஸோ சம் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே நம்ம பெட்டரான சம்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.